முன்னாடியே ஒரு பாண்டிய மன்னன் கடல் அளவுக்கு மிகப்பெரிய ஆர்மியை வச்சிருந்தார் அப்படின்றது நமக்கு தெரிய வந்துச்சு. அது மட்டும் கிடையாது, அந்த காலகட்டத்தில் வடக்குல மத்திய பிரதேசம் வரைக்கும் போய் பல தேசங்களை வென்று வந்திருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. சோ அவ்வளவு உடல் அளவுலையும் மனதளவுலையும் பயங்கரமான வலிமை மிக்க அந்த ஒரு பாண்டிய மன்னனோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் ரணதீர கோச்சடையான். என் சின்ன குரூட்ல நம்ம ரணதீர கோச்சடையான பத்தி நீங்க அறிந்திருந்த பல இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலே செம்ம இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். சோ இப்ப நம்ம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது கிபி 3 நூற்றாண்டு தமிழ்நாட்டோட சேர சோழ பாண்டிய மூவேந்தர்களை வீழ்த்தி களப்பிரர்கள் தமிழ்நாட்டோட மேக்ஸிமம் பகுதியில் ஆட்சி புரிந்துட்டு இருந்த காலகட்டம் தான் இந்த காலகட்டம். இந்த ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வாழ்ந்த மக்கள் எல்லாருமே பயங்கரமா கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். இது அவங்களுக்கு புரியமா சொல்லணும்னா வரலாற்றிலே களப்பிரர்கள் ஆண்ட காலகட்டத்தை இருண்ட காலகட்டம் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் எவ்வளவு சோதனைகளை அனுபவிச்சிருப்பாங்கன்னு நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. சோ அந்த ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாருமே அந்த டைம்ல கடவுள்கிட்ட வேண்டிய விஷயம் இந்த ஒரு விஷயம் தான், நம்மளை காப்பாத்துறதுக்கு சேர சோழ பாண்டியர்ல யாராவது ஊராரசன் கூட வந்துட மாட்டானா அப்படின்றத அவங்க கிட்ட இருந்த ஒரு மிகப்பெரிய வேண்டுதலாவே இருந்துச்சு. ஆனா என்னத்தான் வேணாலும் காலங்கள் தான் ஓடுதே தவிர அவங்க வேண்டுதலுக்கான தீர்வு அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியே தெரியல. கடைசியா 300 வருடங்களும் கடக்குது, கிபி 6 நூற்றாண்டும் வருது. அந்த ஒரு டைம்ல இவங்க வேண்டுதலுக்கு பலன் கொடுக்கற மாதிரி ஒரு மிகப்பெரிய மன்னன் மீண்டு எழுந்து வர்றான். அவர்தான் பாண்டிய அரசனான கடுங்கோன். இவர் 300 வருஷமா தமிழ்நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருந்த களப்பிரர்களை வீழ்த்தி தமிழ்நாட்டுல மறுபடியும் பாண்டிய ராஜ்யம் மலர வைக்கிறாரு. அந்த ஒரு காலகட்டத்துல இருந்தா தமிழ்நாட்டுல இருந்த மக்களுக்கு மகிழ்ச்சினா என்னன்னு மறுபடியும் தெரிய ஆரம்பிச்சுச்சு. இப்படிப்பட்ட கடுங்கோன் பாண்டியனோட வம்சாவளியில வந்த 5வது தலைமுறை தான் இந்த வீடியோட ஹீரோவான ரணதீர கோச்சடையான். இவருடைய அப்பா பத்தி சொல்லணும்னா அவர் தான் அரிகேசரி பராங்குஷன். இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் கூன் பாண்டியன். அதாவது திருஞான சம்பந்தரால் கூன் நீங்க பெற்று பின்னாட்களில் சுந்தர பாண்டியன் என்று அழைக்கப்பட்ட மாபெரும் மன்னன் தான் இந்த ஒரு அரிகேசரி பராங்குஷன். அடுத்து ரணதீர கோச்சடையானோட அம்மா பத்தி சொல்லணும்னா அவங்க சோழ நாட்டு இளவரசியான மங்கையர்கரசி. சோ இவங்க ரெண்டு பேருக்கு மகனா தான் நம்ம ரணதீர கோச்சடையான் பிறக்கிறாரு. அப்படி அவர் பிறந்து வளர ஆரம்பிக்கிறப்பே வீரத்திலையும் விவேகத்திலையும் யாராலையும் அடிச்சுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஆண் மகனா தான் வளர ஆரம்பிக்கிறாரு. இவர் வீரத்திலையும் விவேகத்துல மட்டும் மிகப்பெரிய ஆண் மகனா வளரல, கூடவே அவருடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே தீவிரமான சிவபக்தர்கள் அப்படின்றனால நம்ம ரணதீர கோச்சடையான் சின்ன வயசுல இருந்தே தீவிர சிவபக்தனாவே வளர ஆரம்பிக்கிறாரு. இப்படியே காலங்கள் ஓடுது, கிபி 670 காலகட்டமும் வருது. அந்த ஒரு காலகட்டத்துல மக்கள் வெகுநாளா காத்துட்டு இருந்த அந்த ஒரு சம்பவமும் நடக்குது. அதுதான் நம்ம ரணதீர கோச்சடையான் அரசனா மணிமகுடம் சுட்டுறது. எஸ், அதுக்கப்புறம் பாண்டியாச்சி முழுவதுமா ரணதீர கோச்சடையான் கண்ட்ரோலுக்கு வருது. என்னதான் மக்கள் எல்லாரும் ரணதீர கோச்சடையான் அரசனா வரணும்னு விரும்பினாலும் அரசவையில இருக்க சில பேர் ரணதீர கோச்சடையானோட திறமைகள்ல சந்தேகப்படதான் செஞ்சாங்க. ஏன்னா இவரை போய் அரசரா உட்கார வச்சிருக்காங்க, இவர் அந்த அளவுக்கு திறமை ஆட்சி புரிவாரா அப்படின்னு சொல்லிட்டு அரசவையில இருந்த எக்கச்சக்க பேர் சந்தேகப்படதான் செஞ்சாங்க. ஆனா அப்படி சந்தேகப்பட்ட எல்லாரையும் மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு அவர் அரிய நிலை ஏறணும்னு ஒரு காரியத்தை செஞ்சாரு. அதுதான் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பாண்டியரோட போர்ப்படைய ஒரு மிகப்பெரிய போர்ப்படையா உருவாக்குனது. அப்படி அவர் உருவாக்குன அந்த ஒரு மிகப்பெரிய போர்ப்படைக்கு அந்த ஒரு டைம்ல ஒரு மிகப்பெரிய விருந்து வருது. அதுதான் இதற்கு முன்னாடி வரைக்கும் அதாவது இவங்க அப்பா ஆட்சி காலத்துல பாண்டியர்களுக்கு கீழே அடிபணிந்துட்டு இருந்த சேரர்கள் இப்ப கோச்சடையானுக்கு கீழே அடிபணிய மறுக்கிறாங்க. ஏன் முன்னாடி மாதிரி வரிகட்ட மாட்டுறீங்கன்னு சொல்லிட்டு சேர மன்னர்கள்ட்ட கோச்சடையான் கேக்குறப்ப அவங்க சொன்ன பதில் கோச்சடையான பயங்கரமா கோபமடைய வைக்குது. அப்படி அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீயா வந்து போர் செஞ்சு எங்க நாட்டை புடிச்சிட்டு போன, உங்க அப்பா தானே வந்து எங்களை புடிச்சிட்டு போனாரு, சோ அவருக்குள்ள நாங்க அடிபணிஞ்சிருக்கிறதுல தப்பு கிடையாது, ஆனா இப்ப அவர் இல்ல இல்லையா, அப்படி இருக்கப்ப இதுல சம்பந்தமே இல்லாத உனக்குள்ள நாங்க எதுக்கு அடிபணிஞ்சிருக்கணும், நாங்களும் வரிகட்ட தயாரா தான் இருக்கோம், ஆனா நீ எங்களோட போரிட்டு எங்களை ஜெயிச்சு காமி அதுக்கப்புறம் வரி கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சவாலா பேசினாங்களாம். இதை கேட்ட உடனே கோச்சடையானுக்கு பயங்கரமா கோவர ஆரம்பிச்சிருது. உடனே தான் உருவாக்கி வச்சிருந்த மிகப்பெரிய படை இருக்கு பாத்தீங்கன்னா, அதை அப்படியே கூட்டு போய் சேரர்களுக்கு எதிராக போரிடுறாரு. அந்த போர்ல துளி அளவு கூட பின்வாங்காம வெறித்தரமா சண்டை போட்டு சேரர்கள் வெற்றி அடையவும் செய்யறாரு. அந்த ஒரு போர்ல கோச்சடையான் வால் வீசினதை பார்த்து சேரர்களே மிரண்டு போயிட்டாங்களாம். சோ அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம நாங்க மறுபடியும் கப்பம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சடையானு கீழே அடிபணிய ஆரம்பிச்சிட்டாங்களாம். சோ இங்க இருந்தா கோச்சடையானோட புகழ் வளர ஆரம்பிக்குது. சோ என்னதான் ஒரு பக்கம் தன்னுடைய நாட்டோட எல்லைகளை விரிவுபடுத்தினாலும் போர்ப்படைய பயங்கரமா ட்ரெயின் பண்ணானோம், இன்னொரு பக்கம் தன்னுடைய நாட்டுல தன்னுடைய ஆட்சி கீழே வாழ்ற மக்கள் யாருமே துன்பங்களை அனுபவிச்சிடக்கூடாது அப்படின்றதுலயும் பயங்கர கண்ணும் கருத்துமா இருந்தாராம். சோ மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே கோச்சடையான் பயங்கரமா பண்ணி தருவாராம். சோ இப்படி மக்களை நல்லா பார்த்துட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாடா போய் பிடிக்க ஆரம்பிப்பாரு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா அடுத்து கொங்கு நாடா பிடிச்சிருக்காரு, அதுக்கடுத்து கர்நாடகா மீது போர் தொடுத்து அதையும் பிடிச்சிருவாரு. இப்படி இவர் ஒவ்வொரு நாடையா பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கப்ப இவர் கூட ஒரே ஒரு அரசன் மட்டும் பயங்கரமா உம்பிழ்த்துட்டே இருப்பாப்லையாம். அவர் தான் சாளுக்கிய அரசனான விக்ரமாதித்யா. இந்த விக்ரமாதித்யாக்கு ஏன் கோச்சடையான் மேல ஒரு பயங்கரமான கண்ணுனா,
அந்த கண் கோச்சடையான் மேல கிடையாது, அது பாண்டிய நாட்டு மேல இருந்துச்சு. என் சின்ன வயசுல இருந்து விக்ரமாதித்யாவோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவர் விக்ரமாதித்யாட்ட ஒரே ஒரு விஷயத்த சொல்லி சொல்லி வளர்ப்பாராம், அதுதான் நீ உலகத்துல இருக்க எத்தனை நாடுகளை வேண்டாலும் கைப்பற்று, ஆனா அதெல்லாம் உனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாவே இருக்காது. நீ எப்ப பாண்டிய நாட கைப்பற்றுவியோ அதுதான் உன்னோட உண்மையான வெற்றியாவே இருக்கும். என பாண்டிய நாடுன்றது சாதாரண நாடு கிடையாது, அது இயற்கை வளமும் செல்வ வளமும் பயங்கரமா குமிஞ்சு கிடக்கிற ஒரு இடம். சோ அதை நீ கைப்பற்றா உண்மையான சொர்க்கம் என்ன அப்படின்றத உன்னால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்ப்பாராம். சோ அதனாலேயே சின்ன வயசுல இருந்து விக்ரமாதித்யாக்கு பாண்டிய நாடு மேல ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்குமாம். சோ அப்படி இருக்கப்ப அவர் வளர்ந்த அரசனான அந்த ஒரு டைம்ல பாண்டிய நாடோட அரசனா நம்ம கோச்சடையான் இருக்காரு இல்லையா, அதனாலதான் நம்ம கோச்சடையான் அடிக்கடி விக்ரமாதித்யம் வம்பிழுத்துட்டே இருந்திருக்காப்ல. ஏன்டா இவன் நம்மள சும்மா சும்மா வம்பிழுத்துட்டே இருக்கா, இவனை இப்படியே விட்டா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமாதித்யா மீது கோச்சடையான் போரிட போறாரு. ஆனா அந்த ஒரு டைம்ல விக்ரமாதித்யா பல்லவர்களுக்கு எதிராக சண்டையிட்டு இருக்காரு. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல குறுக்கோளில போற அரசனா யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னா அழகா பல்லவர்களோட சேர்ந்துட்டு விக்ரமாதித்யாவை ஈஸியா வென்றிருப்பாங்க. ஆனா நம்ம கோச்சடையான் அந்த மாதிரி பண்ணவே இல்ல, போருக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு கன்னியருக்குன்னு ஆழமா நம்புவாராம். அதனாலயே இரண்டு நாடுகள் போரிட்டு இருக்கப்ப நம்ம ஊடால போய் சண்டை போடுறது நல்லதா இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வடக்கு நோக்கி செல்ல ஆரம்பிச்சிருவாராம். வடக்குலயும் போய் நம்மால் சும்மாலா இருக்க மாட்டாரு, அவருடைய கண்கள்ல படுற எல்லா நாடுகளையுமே பிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும், இப்ப இருக்க மத்திய பிரதேசம் இருக்கு பாத்தீங்களா, அது அந்த காலத்துல மலவ நாடு அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. அந்த ஒரு நாட்டையும் வென்று அங்க பாண்டிய அரசை நிறுவுறாரு. சோ இந்த மாதிரி கோச்சடையான் ஒரு பக்கம் பாண்டிய நாட்டோட எல்லையை பயங்கரமா விரிவுபடுத்தி மத்திய பிரதேசம் வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல திடீர்னு ஒரு பிரச்சனை மறுபடியும் பாண்டிய நாட்டுக்குள்ள சூழ ஆரம்பிக்குது. அதுதான் இவர் முதன் முதல் அரசன் அனுப்ப உனக்கு நாங்க கப்பம் கட்ட மாட்டோம் சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவித்து மறுபடியும் போர்ல தோத்துட்டு கோச்சடையான் மறுபடியும் கப்பம் கட்ட ஆரம்பிச்சாங்க பாத்தீங்கன்னா சேரநாடு. அந்த சேரநாட்டு மன்னர்கள் மறுபடியும் பாத்தீங்கன்னா எங்களால கப்பம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட கோச்சடையான் என்னதான்டா இவங்களுக்கு பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் இதே பிரச்சனை கிளப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தன்னோட தலைநகரத்துக்கே திரும்பி வர்றாரு. திரும்பி வர்றதோட மட்டும் இல்லாம தன்னோட படைகள் எல்லாத்தையும் அப்படியே கூட்டிட்டு சேரநாட்டுக்கு எதிராக போரிட போறாரு. அப்படி ஒரு இந்த மாதிரி போரிட போற அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் விக்ரமாதித்யாவோட தலைமைக்கு கீழ இருந்த சாளுக்கியர்கள் பல்லவர்களுக்கு எதிராக போரிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா. அந்த ஒரு போர்ல விக்ரமாதித்யாவோட சாளுக்கியர்கள் பயங்கரமா வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அப்படி வெற்றி அடைஞ்ச உடனே அந்த வெற்றியை பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி கொண்டாடிட்டு இருக்கப்பயே ஒரு செய்தி விக்ரமாதித்யாவோட காதுகளுக்கும் வருது. அதுதான் மன்னா நம்ம இந்த வெற்றியை எங்க பயங்கரமா கொண்டாடுறதெல்லாம் மேட்டரே கிடையாது. இந்த ஒரு டைம்ல பாண்டிய நாட்டோட மன்னனான கோச்சடையான் கோட்டையில இல்லவே இல்லையா, அவர் சேரநாட்டுக்கு எதிராக போரிட்டு இருக்காரு. சோ இந்த ஒரு டைம் தான் நமக்கு கரெக்டான டைம். இந்த ஒரு நேரத்துல நம்ம போய் கோட்டையை அட்டாக் பண்ணோம் அப்படின்னா பாண்டியனோட கோட்டையை போய் நம்மளால கைப்பற்ற முடியும். பாண்டியனோட கோட்டையை கைப்பற்றினாலே பாண்டிய ஆட்சி இருக்கிற எல்லா இடமும் நமக்கு சொந்தமாயிரும். சோ அந்த ஒரு வெற்றி தான் நமக்கு மிகப்பெரிய வெற்றியாவே அமையும். சோ உடனே நம்ம இங்கிருந்து கிளம்பி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி நம்ம விக்ரமாதித்யா சொல்றாங்க. இந்த ஒரு செய்தியை கேட்ட உடனே பேராசையால நம்ம விக்ரமாதித்யா என்ன ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வரைக்கும் அவர் கடைபிடித்து வந்துட்டு இருந்த போரோட நெறிமுறை கண்ணியம் அண்ட் தர்மம் எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இது வரைக்கும் தான் செய்யாத ஒரு மிகப்பெரிய தவறான மன்னனே இல்லாத ஒரு கோட்டையை கைப்பற்றுவதற்காக பாண்டிய மன்னனோட கோட்டையை நோக்கி படியெடுத்து போறாரு. அந்த ஒரு டைம்ல நம்ம பாண்டிய மன்னனான கோச்சடையன் இந்த ஒரு செய்தி அறியாமலேயே சேரர்களுக்கு எதிராக பயங்கரமா போரிட்டு இருக்காரு. இப்படி ஒரு போரிட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம விக்ரமாதித்யா பாண்டிய மன்னனோட கோட்டையை கம்ப்ளீட்டா சூழ ஆரம்பிச்சிடறாரு. அப்படி சூழ ஆரம்பிக்கிறது தெரிஞ்ச உடனே நம்ம கோச்சடையனோட மனைவி பாத்தீங்கன்னா கோட்டைக்குள்ளதான் இருக்காங்க. சோ இந்த ஒரு செய்தி கேள்விப்பட்ட உடனே அவங்க டக்குன்னு பயங்கரமா கொதி தெளிந்து என்ன இது மன்னர் இல்லாத நேரத்துல வேறொரு அரசன் நம்ம கோட்டையை கைப்பற்ற வரானா, இதற்கு நம்ம துளி அளவு கூட இடம் கொடுக்க கூடாது, அதை நம்ம உடனே தடுத்து நிறுத்தணும் சொல்லிட்டு அந்த ஒரு நேரத்துல அந்த கோட்டையில பாத்தீங்கன்னா கம்மியான அளவுக்கு தான் படை வீரர்கள் இருக்காங்க, இருந்தாலும் பரவாயில்ல அவர்களை வச்சு நம்ம சாளுக்கியர்களை பின்வாங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படை வீரர்கள் எல்லாத்தையுமே வர சொல்லி கோட்டையோட மதில் சுவர் கிட்ட நிக்க வச்சு அவர்கள்கிட்ட வில்லை அம்பையும் கொடுத்து நம்ம கோட்டைக்கு பக்கத்துல எந்த ஒரு சாளுக்கிய பேரன் வந்தாலும் பரவாயில்ல அவன் மீது யோசிக்காம வில்ல ஏயுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஆர்டரை கொடுக்கறாங்க. இந்த ஒரு ஆர்டர் கொடுத்த உடனே அங்கிருந்து வில்வித்த வீரர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கரமா அம்பெடுத்து சொரட் சொரட்னு எறிகிறாங்க. அப்படி எறிகிறப்ப அந்த கோட்டைக்கு பக்கத்துல ஒரே ட்ரை பண்ண எல்லா சாளுக்கியர்களுமே அதே இடத்துல செத்து செத்து மடிய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அது மன்னனே இல்லாத இந்த ஒரு கோட்டைக்குள்ள போறதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, உள்ள இருக்கிற ஒரு அரசியா உள்ள தூரம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு அரசியால கோட்டைக்குள்ள நம்மளால போக முடியல அப்படின்ற ஒரு நேம் வந்துச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு மிகப்பெரிய இழுக்கு அமைஞ்சிரும். சோ அதுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு விக்ரமாதித்யாவும் தாங்கிட்டு இருக்கிற படை வீரர்கள் எல்லாத்தையுமே பயங்கரமா ட்ரெயின் பண்ணி ஒரு பயங்கரமான ட்ரிக்க சொல்லி சில பேர் முன்னாடி போய் வில்வித்த வீரர்களை டைவர்ட் பண்ணுங்க, இன்னொரு பக்கம் சில பேர் பாத்தீங்கன்னா சைலண்டா பின்னாடி போய் மதில் சுவர்ல ஏற ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு மதில் சுவர்ல ஏறதுக்கும் சில பேருக்கு கட்டளை கொடுக்கறாரு. இந்த ஆர்டர் கிணங்கு சாளுக்கியப்படுவர்கள் சில பேர் நைஸா போய் அந்த மதில் சுவர்ல ஏற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஏறத பார்த்த உடனே கோச்சடையனோட மனைவி பாத்தீங்கன்னா நம்மளோட கோட்டையில இருக்கிற எல்லா எண்ணெயும் கொண்டு வாங்க, அந்த எண்ணெய் எல்லாத்தையும் நம்ம கோட்டையோட மதில் சுவர்ல ஊத்துங்க, அப்படி நம்ம ஊத்திட்டு அப்படின்னா அந்த மதில் சுவர்ல எந்த ஒரு படைவீரனாலையும் ஏறவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோட்டையில இருக்கிற எல்லா எண்ணெயுமே கொண்டு கோட்டையோட மதில் சுவர் ஃபுல்லா ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்களா. இந்த ஒரு விஷயத்தினால விக்ரமாதித்யோட மிகப்பெரிய திட்டமே பாத்தீங்கன்னா பயங்கரமா ஸ்பாயில் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா எந்த ஒரு சாளுக்கியப்படுவனாலும் கோட்டை சுவர் மேல பாத்தீங்கன்னா ஒரு அடி கூட மேல ஏற முடியலையா. சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா விக்ரமாதித்யாவுக்கு பயங்கரமான ஒரு கோபத்தை கிரியேட் பண்ணுது. சோ அந்த ஒரு டைம்ல விக்ரமாதித்யா கோட்டைக்குள்ள இருக்கிற வீரர்களையும் அரசையும் பார்த்து ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்றாரு, நாங்க தான் கோட்டையை சுற்றி வளைச்சிட்டோம்ல, இனிமேல் இந்த கோட்டை எங்களுக்கு தான் சொந்தம், உங்களால எப்படி இந்த கோட்டையை விட்டு வெளியே வர முடியுதுன்னு பாப்போம், இந்த கோட்டையை பிடிச்சதுனாலே நான் தான் இனிமேல் இங்க அரசன், பாண்டிய நாட்டு கீழே இருக்கிற எல்லா குறி
நில மன்னர்களும் எனக்கு தான் கப்பம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டு வந்த படைவர்கள் எல்லாத்தையுமே கோட்டையை சுற்றி நிக்க வச்சுட்டு அவர் அடுத்த போருக்கு போக ஆரம்பிச்சிட்டாராம். இந்த ஒரு செய்தி பாத்தீங்கன்னா கொஞ்சமா சேரர்களுக்கு எதிராக போரிட்டு இருக்கிற கோச்சடையனோட காதுகளுக்கு போது. அப்படி போன உடனே கோச்சடையன் வேற லெவல்ல கொதி தெளிந்துறாரு. என்னடா அது, போர் நெறிமுறைகளுக்கு உட்படாம ஒரு அரசன் போய் தன்னோட கோட்டையை புடிச்சிட்டானா அப்படின்னா நம்ம அவன சும்மாவே விடக்கூடாது. நம்ம நினைச்சிருந்தா சாளுக்கியர்கள் பல்லவர்களுக்கு எதிராக போரிட்டு இருக்கப்ப அவர் தோற்கு அடிச்சிருந்திருக்கலாம். ஆனா நம்ம போரோட நெறிமுறைகளை பின்பற்றுவோம் அப்படின்றதுக்காக அவங்களை விட்டுட்டு போனா அவர்கள் அதை புரிஞ்சு கொள்ளாம நம்ம நாட்டோட கோட்டையவே கைப்பற்றிட்டாங்களா. இனிமேலும் சாளுக்கியர்களை சும்மா விடக்கூடாது, அவங்களை உடனே போய் தோற்கடிக்கணும்னு சொல்லிட்டு தான் போரிட்டு இருந்த சேரர்களுக்கு எதிராக பயங்கரமா வால் வீச ஆரம்பிக்கிறாரு. அப்படி வால் வீசுறத பார்த்த உடனே சேரர்கள் வேற லெவல்ல பீதியாக பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பின்வாங்கின உடனே சேரர்களுக்கு எதிரான போர்ல நம்ம கோச்சடையன் வெறித்தனமா வெற்றி பெற்றுறாரு. அப்படி வெற்றி பெற்ற உடனே அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு பதிலா அதுக்கு அடுத்த கணமே தன்னோட குதிரை எடுத்துட்டு பயங்கர ஃபாஸ்டா தன்னோட படைவர்கள் எல்லாத்தையுமே கூட்டிட்டு விக்ரமாதித்யா நம்மளோட கோட்டையை தான் பஞ்சிட்டு கோட்டையை நோக்கி வர்றாரு. ஆனா கோட்டைக்கு வந்து பார்த்தா விக்ரமாதித்யா அங்க காணோம். அதற்கு பதிலா அங்க சாளுக்கியரோட படைகள் தான் இருந்துச்சு. அந்த படைகள் எல்லாத்தையுமே பயங்கரமா வீழ்த்திட்டு விக்ரமாதித்யா எங்கன்னு கேக்குறாரு. அந்த ஒரு டைம்ல விக்ரமாதித்யா திருநெல்வேலியில இருக்காரு அப்படின்ற செய்தி நம்ம கோச்சடையனோட காதலுக்கு வருது. அது வந்த உடனே அடுத்த கணமே திருநெல்வேலியை நோக்கி படையெடுத்து போறாரு. படையெடுத்து போறதோட மட்டும் இல்லாம விக்ரமாதித்யா எதிராக வெறித்தனமா போயிட்டு அந்த ஒரு போர்ல விக்ரமாதித்யாவை பாத்தீங்கன்னா புறமுதுகிட்டு ஓட போய் வச்சிடறாரு. அதுவும் சும்மாலாம் கிடையாது, நீ செய்தது சாதாரண தவறு கிடையாது, அரசனே இல்லாத ஒரு கோட்டையில போயிட்டு அரசுக்கு எதிராக நீ போரிட்டு இருந்திருக்க, இது ஒரு மிகப்பெரிய தவறு, மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரமாதித்யாவை விரட்டு விரட்டுன்னு விரட்டி திருச்சி காவிரி நதி வரைக்கும் நம்ம விக்ரமாதித்யாவை புறமுதுகிட்டு ஓட விட்டாராம். சோ அந்த ஒரு மிகப்பெரிய வெற்றியை போற்றும் விதமா தான் நம்ம கோச்சடையனுக்கு அதுக்கடுத்து தான் ரணதீரன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பட்டமே சூட்டினாங்களாம். இதுல ரண அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு வேர்டை மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா சாளுக்கியர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவர்கள் தான் தன்னோட அரசர்களை போற்றும் விதமா யூஸ் பண்ணவே செய்வாங்களாம். சோ சாளுக்கியர்களையே வென்றதுனால தான் நம்ம கோச்சடையனுக்கு அந்த ரண அப்படின்ற ஒரு வேர்டை சேர்த்து ரணதீரன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்களாம். அதுக்கப்புறம் தான் நம்ம கோச்சடையான் ரணதீர கோச்சடையான் அப்படின்னு அழைக்கப்பட ஆரம்பிச்சாரு. இப்படி விக்ரமாதித்யா போரிட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் சும்மால உட்கார்ல. அதுக்கடுத்து ஆயநாடு அப்படின்னு சொல்லப்பட்ட தென்பதி மலையில இருந்து கேரளாவோட சில பகுதியில் கன்னியாகுமரி உள்ளடக்கிய நாடான ஆயநாட்டு மீது போர் தொடுத்து அந்த நாட்டையும் கம்ப்ளீட்டா கைப்பற்றாரு. அது மட்டும் கிடையாது, இவருடைய காலகட்டத்தில் கொற்கை துறைமுகம் இருக்கு பாத்தீங்களா, அது மிகப்பெரிய செல்வ வளமிக்க துறைமுகமாவே இருந்தாம். அது மட்டும் இல்லாம திருநெல்வேலி ஏரியா இருக்கு பாத்தீங்களா, அந்த ஏரியால கடலளவு மிகப்பெரிய ஒரு ஆர்மியை ஏற்படுத்தி அங்க பயங்கரமா ட்ரெயின் பண்ணவும் செஞ்சாராம். சோ வீரத்திலே விவேகத்திலே ஒரு மிகப்பெரிய வீரனா திகழ்ந்து மக்களை நாட்டையும் பார்க்கறதுல ஒரு மாபெரும் மன்னனா வாழ்ந்து பாண்டிய நாட்டோட எல்லையை பறந்து விரிய செய்த இவ்வளவு பெரிய பேரரசனை பத்திய வரலாற்று குறிப்புகள் சிறிதளவு கூட ஏன் வெளியே வரல அப்படின்றதான் இங்க இருக்க வேதனைக்குரிய விஷயமாவே இருக்கு. அதான் வரலாற்று குறிப்புலயே வரலையே, அப்புறம் எப்பறம் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு குட்டிக்கதையை நீங்க தெரிஞ்சுக்கணும். கிபி 1 நூற்றாண்டு காலகட்டத்துல பாண்டிய நாட்டை ஆண்டுட்டு இருந்த ஒரு மன்னன் நற்கொற்றன் அப்படின்ற பிராமண தலைவர் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அது வேற எதுவும் கிடையாது, நாங்க யாகம் வளர்க்கறதுக்கு நீங்க கண்டிப்பா உதவி செய்யணும் அப்படின்றதா அது. இதை கேட்டோடனே பாண்டிய மன்னனும் கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு கிராமத்தையே எழுதி வைக்கிறாரு. அந்த கிராமத்தோட பேர் தான் வேள்விக்குடி. அந்த கிராமத்தை எழுதி வச்சதோட மட்டும் இல்லாம இனி வரும் உங்களுடைய சந்ததிகளும் அந்த கிராமத்திலே வாழ்ந்து யாகம் வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆணை பிறப்பிக்கிறாரு. சோ அந்த ஒரு வேள்விக்குடியில நற்கொற்றனும் அவருடைய சந்ததிகளும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, யாகமும் வளர்த்துட்டு இருக்காங்க. இப்படியே காலங்களும் ஓடுது, கிபி 3 நூற்றாண்டும் வருது. அந்த ஒரு காலகட்டத்துல கலப்பிரர்கள் தமிழ்நாட்டை ஃபுல்லா கைப்பற்றிட்டாங்க இல்லையா, தமிழ்நாடு ஃபுல்லா கைப்பற்றப்ப வேள்விக்குடியை மட்டும் கைப்பற்றாமையா இருந்திருப்பாங்க, கண்டிப்பா கைப்பற்றிருப்பாங்கல்ல. எஸ், வேள்விக்குடியும் அவங்க கைப்பற்றுறாங்க. அதுக்கடுத்து பிராமணர்களால அந்த வேள்விக்குடியில சுதந்திரமா யாகம் பண்ண முடியல. சோ அப்படியே காலங்கள் ஓடுது, மறுபடியும் நம்ம வேள்விக்குடிய நமக்கே எழுதி கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணமும் ஏக்கமும் அவங்களுடைய மனசுல ஆழமா பதிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த ஒரு காலம் வந்த மாதிரியே தெரியல. இப்படியே கலப்பிரர்களோட ஆட்சி முடிய முடியுது, அதாவது கிபி 6 நூற்றாண்டு வருது. அந்த ஒரு டைம்லயும் பாத்தீங்கன்னா பிராமணர்கள் ஓபனா போயிட்டு பாண்டிய மன்னர்கள்ட்ட இதை பத்தி கேட்கவே இல்ல. அப்படியே காலங்கள் ஓட ஆரம்பிக்குது, கிபி 8 நூற்றாண்டு வருது. அந்த ஒரு டைம்ல பாண்டிய மன்னனா இருந்த நெடுஞ்சடையன்ட்ட போயிட்டு பிராமணர்கள் தைரியமா இந்த ஒரு விஷயத்தை கேக்குறாங்க. அதுதான், ஐயா கிபி 1 நூற்றாண்டுல உங்க முன்னோர்கள் எங்களுக்காக எழுதி வச்ச அந்த வேள்விக்குடி கிராமத்தை நீங்க எங்களுக்காக மறுபடியும் எழுதி தரணும், நாங்க அங்க சுதந்திரமா யாகம் செய்யணும், இந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க கோடான கோடி நன்றி கடன் படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெடுஞ்சடையன்ட்ட வேண்டுகோள் வைக்கிறாங்க. நெடுஞ்சடையன் அவரோட வரலாற்றை எடுத்து பாக்குறப்ப கிபி 1 நூற்றாண்டுல நம்மளோட மூதாதையர்கள் இவர்கள் எழுதி வச்சது தெரிய வருது. உடனே அவர் யோசிக்காம ஒரு செப்பேடு எடுத்து இனிமேல் வேள்விக்குடி உங்களுக்கான கிராமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தை கம்ப்ளீட்டா அவங்களுக்காகவே எழுதி கொடுக்கிறாரு. அப்படி எழுதி கொடுக்கறப்ப அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், இந்த செப்பேடுகளை நீங்க எங்களுடைய மூதாதையர்கள் பற்றின சிறப்பு அம்சங்களையும் நீங்க எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையும் போடுறாரு. அப்படி எழுத சொன்ன மூதாதையர்கள் முக்கியமான ஒரு நபர் அப்படின்னா அதுதான் ரணதீர கோச்சடையான். இந்த ரணதீர கோச்சடையான்றது வேற யாரும் கிடையாது, நம்ம நெடுஞ்சடையான் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட தாத்தா தான் ரணதீர கோச்சடையான். சோ நம்ம நெடுஞ்சடையான் அந்த செப்பேடுகள் எழுத சொன்னதுனால மட்டும்தான் நம்ம ரணதீர கோச்சடையான் பற்றின குறிப்புகளை நம்மளால வரலாற்றில் அறிஞ்சுக்க முடிஞ்சே தவிர அந்த ஒரு குறிப்பை தாண்டி வேற எந்த ஒரு குறிப்புகளையுமே ரணதீர கோச்சடையான் பற்றின குறிப்புகள் வரலாற்றிலேயே இல்லை அப்படின்றதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய வேதனையாகும். இந்த ஒரு ரணதீர கோச்சடையான் மட்டும் கிடையாது, இவரை தாண்டி எக்கச்சக்கமான பாண்டிய மன்னர்கள் நம்ம தமிழ்நாட்டில் பயங்கர சிறப்பு ஆட்சி செய்யதான் செஞ்சாங்க.
ஏன் இந்த உலகத்திலே 2000 வருடங்கள் தொடர்ச்சி ஆட்சி செய்த ஒரே ஒரு அரசர்கள் அப்படின்னா அது பாண்டிய அரசர்கள் மட்டும்தானா? சோ அப்படிப்பட்ட நம்ம பாண்டிய மன்னர்கள் பற்றின பல அதிசயமான விஷயங்களை நம்ம இனி ஒரு வீடியோஸ்களை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, போகும்போது மறக்காம மினிட் மிஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை பை.